இந்த பொழப்புக்காக தான் சென்னைக்கு வந்தியா நீ? என்ன பேசுறோன்னு யோசிச்சு பேசு. என் கண்ணாலே பாத்துட்டேனே, இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அத நம்பி பேசிட்டு இருக்கீங்க. நான் டான்ஸ் டீச்சர் வேணும்னு அட்வர்டைஸ்மென்ட் பாத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. மாமா, இவ சொல்றதெல்லாம் நம்பிட்டேன். ஏய், உன்னை பார்த்தாலே எனக்கு டவுட்டா இருக்கு. ஒழுங்கு மரியாதையா சொல்லு, இவ எதுக்காக இங்க வந்தானே? மேடம் சொல்றா. மேடம், ஒரு பணக்கார கஸ்டமர் நல்லா டான்ஸ் ஆட தெரிஞ்ச ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். எல்லாம் ஒத்துக்கிட்டு வந்துட்டு இங்க வந்து அப்படியே பிளேட்டை மாத்துது மேடம். நீ என்னடா சொன்ன? என்ன சொன்ன? இத பத்தி என்னடா சொல்ற? என்ன சொன்ன? என்ன சொன்ன? பாத்தீங்களா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு சிக்ன உடனே 10 நிமிஷம் போடுறா. அது ஒண்ணுலக்கா, மாமாவால பெருசா எதுவும் செஞ்சிட முடியாதுங்கிற திமிரலதா இவ இந்த ஆட்டம் போடுறா. இவளெல்லாம் ஆரம்பத்திலே அடக்கி வச்சிருந்தா இவளுக்கு இவ்வளவு தூரம் தைரியம் வந்திருக்குமா? ஏண்டி என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீயும் ஆத்தாலும் என்ன பண்ணாலும் வாய மூடிட்டு இருக்கிற கேன கிறுக்க நினைச்சீங்களா? என் மானத்தை வாங்கறதுக்காக அங்க இருந்து இங்க வந்திருக்கேன். நீ உன்னெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது. உன்ன உயிரோட இருக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் பண்ணி தெரிஞ்சிட்டு இருக்கிற. சுத்து போடு, சுத்து போ. ஹலோ வருண், வருண் எங்க இருக்கீங்க? நான் சொல்ற அட்ரஸ்க்கு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. பூமி, பூமி, மீரா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பூமிக்கா மேல கை வைப்பீங்க? இத கேக்க நீ யாரு? அத கேக்க நீங்க யாரு? இவ்வளவு பெத்த அப்ப அப்பான்னு சொல்றீங்க? பெத்த பொண்ணு கிட்ட இப்படிதான் நடந்துப்பீங்களா? ஏய், நீ யாருடி பெரிய பஞ்சாயத்து தலைவி மாதிரி பேசிட்டு இருக்க? இது எங்க குடும்ப விவகாரம். நீங்க யாருங்க? ஒரு பொண்ணு கிட்ட இப்படி நடந்துட்டு இருக்காங்க, அத தடுக்காம வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க. மாமா, இவங்க ரெண்டு பேரும் கூட்டு கலவானிங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த அசிங்க பிடிச்ச வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. பூமிகா, என்ன ஆச்சு? மீரா, இது டான்ஸ் கோலே இல்ல, இது வேற ஏதோ தப்பான இடமா இருக்கு. அது புரிஞ்சுக்காம இவங்க என்ன சார் மனுஷன் நீங்க? அப்பாங்கிறீங்க, இப்படி பெத்த பொண்ணு தப்பா நினைக்கிறீங்க? ஏய், இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காத. இவ இங்க எல்லாம் எனக்கு தெரியுங்க. டான்ஸ் டீச்சர்னு சொல்லி ஆட் பார்த்ததா இவ இங்க வந்தா? நான் தான் இவளை இங்க விட்டுட்டு போனேன். இப்ப கூட்டு வெளியில வந்து பாத்தீங்களா, என் தங்கச்சி தான் சொன்னாலே இதுங்க ரெண்டு கூட்டுக்காரிங்க. அடிச்சு நிறுத்து. நீ தப்பா இருக்கிறதால தான் உன் புத்தியும் தப்பா இருக்கு. நான் தப்பானவ? நான் தப்பானவளா? எனக்கு அவ பேசிட்டே இருக்கா? நிச்சயமா நின்னு பாத்துட்டு இருக்கீங்க. என்ன, என் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசிட்டு இருக்கா? இவ உன் பொண்டாட்டியா? உன் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் பேசுனேன்னு வச்சுக்கோ, உனக்குதான் அசிங்கம். மீரா, மீரா, சும்மா இரு, சும்மா இரு. பூமிகா, இவதானே ஏற்கனவே உன் மேல திருட்டு பழி போட்டவ. யாரு திருட்டு பழி கட்டினா? மாமா, உங்களுக்காக தான் பாக்குறேன், இல்லன்னு வச்சுக்கோங்க. நானும் பூமிகாவோட சொந்தக்காரங்க தான் பாக்குறேன், இல்லன்னு வச்சுக்கோ. இது பாருங்க, எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்காது, ஆனா ஒரு அப்பாவா என்னைக்கும் அவர் கடமையில இருந்து அவர் தவறினதே இல்ல. எனக்கு நல்ல படிப்பு கொடுத்திருக்காரு, நல்ல வசதியான வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. என்ன, என் கூட பேச மாட்டாரு, அவ்வளவுதான். ஆனா எனக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்திருந்தா உங்கள மாதிரி பெத்த பொண்ண கேவலமா எங்க அப்பா நினைச்சிருக்க மாட்டாரு. பிள்ளைங்களை பெத்துட்டா மட்டும் ஆம்பளை கிடையாது.
ஆம்பளையா பொறுப்பா நடந்துக்கணும். ஏய், வார்த்தை அளந்து பேசு. யார பார்த்து ஆம்பளையான்னு கேக்குற? நீ என்னமோ பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்கற. இவள கெடுத்தத நீதானே இப்ப எனக்கு தெரியுது. போது நிறுத்துங்க. என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. மீராவை பத்தி பேசாதீங்க. என்னங்கடி ரெண்டு பேரும் மாறி மாறி கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டி உன்னை பெத்த அப்பாவை விட உனக்கு இவ முக்கியமாயிட்டாளா? ஏங்க இவ இந்த ஊர்ல இருந்து கிழிச்சது போதும். முதல்ல இவள கிளம்ப சொல்லுங்க. கையோட இவள கூட்டிட்டு போயிருவோம். ஏய், நீ சென்னையில வேலை பார்த்து கிழிச்சது போதும். முத ஊரு கிளம்பு. கிளம்பு. நான் ஏன் கிளம்பணும்? என்னடி எதிர்த்து பேசுற? கிளம்புன்றல. நீ யாருடி? சொல்ல சொல்ல வந்துட்டு இருக்க. நான் யாருன்னு பாக்குறியா? நிறுத்தியா? என்ன விளாட்டாங்க? எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டீங்களா? யாரு நீ? நீதான் இந்த கூட்டத்துக்கு தலைவனா? ஐயோ ஐயோ, யார் இவரா? இந்த பாவிய பெத்த மனுஷையா இவரு? வீட்டு கடங்காம ஊர் சுத்திட்டு இருக்க பாருங்க. இவருக்கு புத்தி சொல்ல வந்தாரு. முதல்ல இவளை இழுத்துக்கிட்டு போங்க. மா, போமா. சரி சார். போங்க. மேடம், 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 சொல்லுங்க. ஒழுங்கு மரியாதை வந்து மேடம், மேடம், வான் சொல்லுங்க. கை விடு மேடம். கே வரல. எதுக்கு இப்ப பூமிக்கு அரஸ்ட் பண்றீங்க? சமூக சேவை விருது கொடுக்கிறதுக்கு. நீங்க போலீஸ் தானே? உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும்ல? முதல்ல உங்க ஐடி கார்டு காட்டுங்க. எங்ககிட்டே ரூல்ஸ் பேசுறேன் நீ? உங்ககிட்ட தான் சார் ரூல்ஸ் பேச முடியும். நீங்க உண்மையான போலீஸ்னா ஐடி கார்டு எடுங்க. எங்களை டியூட்டி செய்ய விடாம தடுக்கறியா? அப்புறம் உன்னே சேர்த்து இழுத்துட்டு போறேன் ஸ்டேஷனுக்கு. பாருமா, நாங்க சொல்றபடி ஒழுங்க எங்க கூட வந்துருங்க, இல்லன்னா நடக்கிறதே வேற. தலுங்க, தலுங்க. பூமிகா, என்னாச்சு? பூமிகா, என்னாச்சு? பூமிகா, ஏன் போலீஸ்ல வந்திருக்காங்க? தப்பு நடக்கிற இடத்துல போலீஸ் வராம வேற யாரையா வருவா? தப்பு நடக்கிற இடமா? இது டான்ஸ் ஸ்கூல் சார். டான்ஸ் ஸ்கூலா? தொழில் நடத்துற இடையாது. வருண், இங்க என்ன நடக்குது? வருண், ஒண்ணுமே எங்களுக்கு புரியல. பூமி, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. வருண், இங்க வந்ததுல இருந்து எதுவும் சரியில்ல. சம்மந்தம் இல்லாத ஒரு பாட்டு போட்டு ஆட சொல்லி அது வீடியோ எடுக்கிறாங்க. அத பார்த்த இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன என்னமோ பேசி. அடேங்க அப்பா, என்னமா நடிக்கிறா? இப்படி நீலி கண்ணீர் வடிச்சுதான் இவனை மயக்கிருக்கா போல. மரியாதையா பேசு. ஏய், நீ இப்ப பேசாத மரியாதை உனக்கு கெட்டு போயிடும். சார், நீங்க போலீஸ் தானே? யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பார்த்தோன்னு தெரியாது. பூமிகா, அந்த பேப்பர் எங்க? இந்த பேப்பர்ல இருக்கிற விளம்பரத்தை பார்த்துதான் பூமிகா இங்க இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. நியாயமா நீங்க அரெஸ்ட் பண்ணணும்னா இந்த விளம்பரத்தை கொடுத்தவங்களை தான் அரெஸ்ட் பண்ணணும். அஞ்சலி மேடம், நீங்க எங்க இங்க வந்தீங்க? டான்ஸ் கத்துக்கோவா? உங்க அக்காவும் கூட வந்திருக்காங்க. எலி இருக்கிற இடத்துல பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னடா, என் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசுற? அப்புறம் மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். யோ, இதெல்லாம் ஒரு அப்பனா? எத்த பொண்ண தப்பானவன் இவளுங்க ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. அதை கேட்டு அவளுங்க பல்ல உடைக்காம உன் பொண்ணை போட்டு அடிச்சிருக்க. பூமியை பார்த்து லேசா குரல வசத்தினாலே அவன் குரவலிய நசுக்கிருவேன். அவ அப்பனா போனதுனால உன்னை சும்மா விடுறேன். சார், பாத்தீங்களா உங்க முன்னாடியே எப்படி ரவுடித்தனம் பண்றான?
எந்த ஸ்டேஷன்? எந்த சர்க்கிள்? உங்க ஸ்டேஷன் எஸ்பி யாரு? நல்லா கேளுங்க வருண், நானும் இதைத்தான் கேட்டேன். கேட்டதுக்கு என்னையும் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்படியா? ஏண்டா நீ போலீஸ்னா? அப்ப உண்மையான போலீஸ் யாருடா? நேம் பேட்ஜ் இருக்க வேண்டிய இடத்துல ரேங்க் கோட் இருக்கு, ரேங்க் கோட் இருக்க வேண்டிய இடத்துல நேம் பேட்ஜ் இருக்கு. ₹100 வாடகை கொடுத்து ட்ரெஸ் போட்டு வந்துட்டு சீன் போட்டுட்டு இருக்கீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நெஜ போலீஸ் வந்துருவாங்க. ஒரிஜினல் எப்படி இருக்குன்னு பாக்குறியா? எங்க அடுத்த அந்த ரவுடி பையன் நம்ம கிட்ட தான் வருவான். நம்ம கிளம்பிடலாம் வாங்க. ஏய் வரட்டுண்டி, அவன் எனக்கு என்ன பயமா? இன்னைக்கு நானா இவனான் ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். அங்க எங்க பார்க்கணுமா அங்க பாத்துக்கலாங்க. நீங்க முதல்ல வாங்க. ஏய் என்ன விடு. வாங்க நா அஞ்சலி வா. விடு நானா. பூமி இங்க இருக்க வேண்டாம், வா போலாம். பூமி நாங்க இருக்கோம்ல, ஒண்ணும் இல்ல, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பூமி ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் பூமி, ஒண்ணும் இல்ல. என்னாச்சு, என்ன ஜுரமா? இல்ல கொஞ்சம் நடுக்கும் அவ்வளவுதான். வருண் அவங்களுக்கு இன்னும் பதட்டம் குறையலன்னு நினைக்கிறேன், நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. பூமி உனக்கு என்னாச்சு? ஏன் பூமி அழுகுற? அதான் தப்பா எதுவும் நடக்கல? பூமி பிளீஸ் அழாத. எனக்கு நீ ஆறுதல் சொல்லிட்டு இப்படி மனசு உடைஞ்சு போலாமா? பூமிக்காவுக்கு எனிமிஸ் இருக்காங்க நீங்க சொல்லும் போது கூட இவ்வளவு சீரியஸா இருக்கும் நான் நினைக்கவே இல்லை. அஞ்சலி வந்தா ரெண்டு பேருமே ராட்சசிங்க விஷம் பூமிக்கு தொல்ல கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நடந்தது பத்தி எதுவும் பேசாதீங்க, பூமியை மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணதெல்லாம். ஓ மை காட் பூமி பிளீஸ் அத மறந்துருங்க. இப்படி அழுதுகிட்டே இருந்தா உங்க ஹெல்த் தான் பாதிக்கும். பூமி இங்க பாரு, ஒரு நிமிஷம். பூமிகா ரிலாக்ஸ், பூமிகா ஒன்னும் இல்ல, ரிலாக்ஸ் பிளீஸ். மீரா நினைக்கிறத கொஞ்சம் நிறுத்துறியா?
நீங்க கால் எல்லாம் புடிக்க கூடாது. ஏ பட்டி கடை பட்டி கடை எந்த காலத்துல இருக்க நீ? இல்ல வேண்டாம் விட்டுருங்க. போட்டன் வைய வாய முடிட்டு நான் சொல்றத மட்டும் கேட்கணும். சூப் குடி. கொஞ்ச நேரம் ஆகட்டும். அது ரொம்ப வலிக்குது. பூமி இனிமே அடவே கூடாது. உனக்கு நான் இருக்கேன். உனக்கு எந்த கெட்டதும் நடக்க நான் விட மாட்டேன். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீதான் என் லைஃப் பூமி. என்ன தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ. நான் ஒண்ணு உன்னை ஜாலிக்காக லவ் பண்ணல, உன்னை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் பூமி. அப்புறம் உன்னோட கஷ்ட நஷ்டம் எல்லாத்துலயும் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் தேவைகளை என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். பூமி சூப் ஆறிடும், கொஞ்சம் குடி. நீ என்ன சார்ந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது நல்ல குணம் தான். பெண்கள் எப்பவுமே அவங்க காலில் தான் நிற்கணும். எல்லா பாரத்தையும் நீ மட்டுமே சுமக்கணும்னு நினைக்காத. நானும் பாதி சுமக்கிறேன்னு தான் கேக்குறேன். ஃபேமிலியை சப்போர்ட் பண்ண தானே நீ இப்படி பார்ட் டைம் வேலைக்கெல்லாம் போற. ஆனா நீ என்ன சொந்தமா நினைச்சா என்ன ஹெல்ப் பண்ண அலோ பண்ணவில்ல. அப்படி இல்லைங்க, இது என் குடும்ப பிரச்சனை. இதுல நீங்க பூமி நம்ம குடும்பம்னு சொல்லு, பிரிச்சு பேசாத. ஏய் பாத்தியா மீரா, அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அன்யோன்யமா இருக்காங்கன்னு. அது மட்டும் இல்ல, பூமிக்கா லவ்வை ஏத்துக்கிட்டு அவருக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்காங்க. பட் இங்க அப்படியா? எது சொன்னாலும் அப்பா ஒத்துக்கணும். இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு மனுஷன் என்னதான் பண்ணுவான்? உனக்கு மட்டும் காய்ச்சல் தலைவலின்னு ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சுன்னு வையன், உன்னை நான் அப்படி கவனிச்சுக்குவேன் தெரியுமா? இவா எனக்கு உங்களை பிடிக்கும், ஆனா அப்பாவை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன். அது ஞாபகம் இருக்கட்டும். மீரா நீ அவ்வளவு மறுத்தும் நான் ஏன் உங்க வீட்டுல வேலைக்கு சேர்ந்தேன் தெரியுமா? ஏன்னா உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுதான். உன் கனவை நான் என் கண்ணு சுமந்துகிட்டு இருக்கேன் மீரா. உன் அப்பா தான் உனக்கு எல்லான்னு எனக்கு தெரியும். உன் மனசுக்கு பிடிச்சதை செய்யறது மூலமா உன்னை நல்லா பாத்துக்கிறதா நினைக்கிறேன்.